தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரே ஒரு நாள் கூட தங்கக்கூடாத இடங்கள் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் மற்றவர் வீட்டிலோ உறவினர் வீட்டிலோ நண்பர்கள் வீட்டிலோ ஊரை விட்டு மற்ற ஊர்களிலோ நாடை விட்டு மற்ற நாடுகளிலோ தங்கக்கூடிய நிர்பந்தமோ சூழ்நிலையோ கட்டாயம் ஏற்படும் ஆனாலும் கூட ஒரு சில இடங்களில் தங்கக்கூடவே கூடாது என்று சாணக்கியரின் கூற்றொன்றுள்ளது அது எப்படிப்பட்ட இடங்கள் என்பதை காண்போம் ஒரு அவசரத்திற்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய செல்வந்தனோ நதியோ அறிஞனோ அரசனோ வைத்தியனோ இல்லாத ஊரில் ஒருவன் தங்கக்கூடாது ஒரே ஒரு நாள் தங்குவதாக இருந்தாலும் சரி எதிர்பாராத தேவைக்கு உதவக்கூடிய மனிதர் இல்லாவிடில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் அரசன் இல்லாவிடில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று விளக்கி குழப்பத்தில் தெளிவு தரும் பண்டிதர் இல்லாவிடில் நோய் நீக்கும் மருத்துவர் இல்லாவிட்டில் ஊர் ஊராகவே இருக்காது ஜீவனத்துக்கு பொருளீட்ட முடியாதவனிடத்தும் அச்சம் வெட்கம் தரும சிந்தனை பெருந்தன்மை இவை இல்லாதவரிடத்தும் சிநேகம் வைத்துக் கொள்ளக்கூடாது இங்கு அச்சம் என்பது சமூக நீதி அல்லது சட்டத்துக்கு பயந்து நடப்பதை மட்டுமே குறிக்கும் பயத்தை அல்ல தான் மரியாதை பெற முடியாத இடத்திலோ தன்னுடைய ஜீவனத்துக்கு வழி செய்து கொள்ள முடியாத இடத்திலோ தனது அறிவை விரித்தி செய்து கொள்ள முடியாத இடத்திலோ தனக்கு நெருங்கிய உறவினர் யாரும் முன்பே அங்கு இல்லாத பட்சத்திலோ ஒருவன் தங்கவே கூடாது முகத்துக்கு நேரே இன்சொல் பேசி முகத்துக்கு பின்னால் தீங்கு செய்கிறவனுடைய நட்பு உதரப்பட வேண்டியது அவன் பாலில் விஷத்தை மறைத்து கொண்டிருக்கும் நச்சு கோப்பை போன்றவன் இது போன்ற இடங்களில் யாராக இருந்தாலும் தயவு செய்து தங்கிவிட வேண்டாம் அப்படி மீறி செய்தால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் மனவேதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கூடுமானவரை இதை மனதில் வைத்துக்கொண்டு இதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ